ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம தமிழ் வழியாக ஒரியா பேசுகிறது எப்படின்னு சொல்லி கற்றுக்கலாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, ஒரியா வழியாக ஒரியா வந்து தமிழ் வழியாக கற்றுக்கணும்னு சொல்லி கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சின்ன சின்னதாக ஷார்ட்ஸ் மாதிரி பண்ணிடலான்னு நினச்சேன். ஒரு ஃப்ரெண்ட் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஷார்ட்ஸ் வந்து சரியாக அந்தளவுக்கு புரியலை, ஏன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போலவே மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணலாங்க. இதுக்கு மேலே தினமும் வந்து நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பார்க்கலாம். வீக்லி ஒரு மூணு நாலு வீடியோஸ் வச்சு அப்லோட் பண்ணலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு வியூஸ் அதிகமாக இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நம்ம இதுக்கு மேலே கண்டினியூவாக வீடியோ பண்ணலாம். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, நான் வந்து தமிழை ஒரியா இங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் இது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நான் படிக்கும்போது அதுக்கு ஆப்போசிட்டில் அந்த உச்சரிப்பு மட்டும் எப்படி இருக்கோ அந்த உச்சரிப்பு வந்து நீங்கள் அப்படியே வந்து பார்த்து பேசும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இதுக்கு மேலே ரெடி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பெருசாகவே எழுதிட்டு நான் காமிக்கிறேன். இந்த ஒரு தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து தமிழில் நான் இங்கே எங்கே என்னென்ன எழுதி வச்சுருக்கேனோ அதை தான் ஒரியால் அப்படியே எழுதியிருக்கேன். உச்சரிப்பு மட்டும்தான் நமக்கு வந்து கரெக்டாக பேசணுங்க, மற்றபடி இது என்னமோ அதுதான் அதுவும். உனக்கு என்ன வேணும் அப்படின்னா, தோரோ கோணம் தொர்க்கர், என்னென்ன கோணம், தொர்க்கர்னா வேண்டும், உனக்குன்னா தோரோ, அப்படின்னா தோரோன்னா சின்ன பசங்களை சொல்கிற மாதிரி. உன் பெயர் என்ன அப்படின்னா தோனா கோணம் அப்படின்னு சொல்கிறலாம். உங்கள் பெயர் என்ன அப்படின்னா தொம்மோன்னா கோணம் அப்படின்னு சொல்லலாம். தொம்மோன்னா உங்கள், பெயர்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நான்னு சொல்லி, கோணம்னா என்ன அப்படிதாங்க. இதே போல தான் எப்போது வந்தீர்கள் அப்படின்னு கேட்குறத கெபே அசிலே அப்படின்னா, கெபேனா எப்போது, அசிலே அப்படின்னா வந்தீங்க அப்படின்னு கேட்குறது. இப்போது என்ன வேணும் அப்படின்னா இப்போ அப்படின்னா ஈனே, கோணம் தொக்கர் அப்படின்னா என்ன வேணும், இப்போது என்ன வேணும் அப்படின்னா ஈனு கோன் தொக்கர் அப்படின்னு கேட்குறது. என்ன சாப்பிட்ட அப்படின்னா கோ காய்ச்சு அப்படி சின்ன பசங்களை பேசுகிற மாதிரி சாப்பிட்டேன் அப்படின்னா காய்ச்சு அந்த மாதிரி சொல்லலாம். பெரியவங்க அப்படின்னா கோணம் காய்ச்சோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன வேணும் அப்படின்னா கோன் தொக்கர் அப்படின்னு கேட்கலாம். உண்மையாவா அப்படின்னா சத்தரே, சத்தரே அப்படின்னா சத்தோன்னா உண்மை, சத்தரே அப்படின்னா உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்குறது. பொய் சொல்கிற அப்படின்னா மிச்சோ கோகுச்சு அப்படின்னு கேட்குறது. மிச்சோ அப்படின்னா பொய், சொல்கிற அப்படின்னா கோகுச்சு அந்த மாதிரி சொல்லலாம். சின்ன பசங்களை நம்ம மிரட்டு இல்லைங்களா, அடி வாங்க போகிற அப்படின்னா சொல்கிறதுக்கு மட்டோ கைபோயினே அப்படி சொல்லலாம். சரி வா உட்கார் அப்படின்னா ஹவ், ஆஸ் எ பாஸ், பாஸ் அப்படின்னா உட்கார், ஹா அப்படின்னா சரி அப்படின்றத நம்ம ரெண்டு மூணு விதமாக சொல்லலாம். வா அப்படின்னா ஆசை, சரி வா உட்கார் அந்த மாதிரி சொல்லலாம். ஆ ஆசை பாசே அப்படி சொல்லலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.